கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த 9 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். எல்லா தீமைக்கும், எல்லா வாதைகளுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும் நம்மை தப்புவித்தார். எனவே நன்மைகளை செய்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தி ஸ்தோத்திரத்தோட ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இந்த மாதத்தில் பிரவேசிப்போம். நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த பூமியிலே நாம் திக்கற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடாது, இந்த பூமியிலே நாம் தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு தேற்றரவாளனாக சதாகாலமும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவியானவராய் இருப்பதற்காகவே அவர் இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். பாருங்க, தேற்றரவாளன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே மிகைப்படுத்துவதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரேக்க மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்து பார்க்கும் பொழுது பரிந்து பேசுகிறவர் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. பரிந்து பேசுகிறவர் அப்படின்னா ஒருவருக்கு சாதகமாக, அதாவது ஒருவர் பக்கமாக நின்று அவருக்காக வாதாடக்கூடிய ப்ராசிக்யூட்டராக செயல்படக்கூடியவர். அதாவது நீங்கள் நீதிமன்றத்திற்கு ஒரு அட்வொகேட் இல்லாமல் போய் உங்களுடைய நியாயத்தை சொல்ல முடியாது. த்ரூ ஒரு அட்வொகேட்டு மூலமாகத்தான், அதுவும் ஸ்ட்ராங்கான அட்வொகேட்டை வச்சு அவர் மூலமாக போய் உங்கள் நியாயத்தை சொன்னாதான் உங்களுக்கு நீதிமன்றத்தில் நீதி நியாயம் கிடைக்கும். பாருங்க, அதே போல தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களில் நாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல், அதாவது எப்பொழுது நம் பக்கமாக நின்று கொண்டு நமக்கு சாதகமாக பரிந்து பேசக்கூடிய நம்முடைய பரிசுத்த ஆவியான தேவனாகிய தேற்றர வாலன் இல்லாமல் நம்மால் இந்த பூமியில் ஒன்றையும் சாதிக்க முடியாது, உங்களால் ஒன்றிலும் வெற்றியை பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணும், வெற்றி கிடைக்கணும், நீங்கள் செய்கிற காரியத்தில் ஜெயம் எடுக்கணும், உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது உங்களுக்காக உங்கள் வலது பக்கத்தில் நின்று பரிந்து பேசக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு இணைந்திருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஜெயத்தை ஆண்டவர் பெற்றுத்தருவார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை தலைநிமிர செய்வார், உங்களுக்கு நீதி நியாயங்களையும் பெற்றுத்தருவார். ஒரு வேத பகுதி கூட நம்முடைய ஆவியானவரை குறித்து இப்படியாக சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு நமக்கு விரோதமாக வரும்பொழுது நம்முடைய ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்னா, அவனுக்கு விரோதமாக இவர் எழும்பி அவனுடைய கிரியைகளை அழித்து அவர் நமக்கு ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடியவராய் அந்த பிரச்சனையிலே நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி நமக்கு ஜெயக்கொடியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேத பகுதிகள் சொல்லுகிறது. எனவே நாம் ஒவ்வொரு நாளும், ஒருவேளை அது தொழிலாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் சுயமாக அந்த காரியத்தை தனித்து ஃபேஸ் பண்ணாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய நம் பக்கமாய் நம் சார்பாய் நின்று பரிந்து பேசக்கூடிய அந்த நல்ல ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய பலத்தை நாம் நம்பும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை பெற்றுத்தரக்கூடியவராக இருப்பார். இந்த பூமியிலே நாம் சகலவற்றையும் சாதித்து முடித்தவர்களாய் நம்மை உருவாக்குவார். எனவே இந்த மாதத்தில் கூட நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் நமக்கு ஆண்டவர் கையளித்திருக்கிற அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுவோம், அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுவோம், அவரையே நம்பி இருப்போம். நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பலத்தினால் இடைகட்டி உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களுக்கு ஜெயத்தை தந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. அமேன்.